வணக்கம் சார். நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க போகிறது இந்த வீடியோ அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸ். இந்த கேஸ் பேர் வந்து கலிடோனியா ஜோன் டாஸ். இந்த கேஸில் உள்ள ஒரு பொண்ணு பேர் வந்து டாமி ஜெயின் அலெக்சாண்டர். இந்த பொண்ணு பேர் ஒரு மார்னிங் டைமில் நவம்பர் மந்த் டேட் வந்து 1797 வந்து ஒரு டெத் ஷூட் அவுட். அந்த பொண்ணு வந்து ரிவருக்கு பக்கத்தில் இறந்துக்கிறனா. சரி, போலீஸ் இவங்க யாருன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு பார்த்தா எங்களுக்கு கன்னியஸ்திரி எங்கன்னு பார்த்தா இப்போ ஒரு சர்ச்சில் ஒரு கன்னியஸ்திரி. சரி, இவங்களை பற்றி வேறு தேவைன்னு பார்த்தா வேறு எந்த ஐடென்டிஃபிகேஷனும் கிடைக்கல. எதுவுமே யார் ஷூட் அவுட் பண்ணானு அந்த விக்டம் யாரும் கண்டுபிடிக்க பார்த்தா அவங்களும் யாருன்னு தெரியல. சரி, அன்ஐடென்டிஃபை கேஸாக 2005 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு இவங்க பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ நிறைய அதிர்ச்சி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுது தகவல். அந்த டெட் அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் வந்து கடந்து வந்திருக்காங்க. என்னென்ன இடம்னு பார்த்தா சவுத் அமெரிக்கா, ஃப்ளோரிடா, சவுத் ஆஃப்ரிக்கா, நிறைய இடம் கடந்து வந்து இந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. சரி, அவங்க போன்லேயும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அது என்னன்னு தெளிவாக சொல்ல கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. சரி, இவங்க யாருன்னு அப்புறம் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா எதுவுமே கிடைக்கல இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. சரி, இவங்க கொலை பண்ண விக்டம் என்ன பண்ணுறான்னு பார்த்தா அவங்க தடயத்தை பார்த்தா அவங்க உடம்புல அந்த தடயம் மூலம் மழை பெஞ்சு எனக்கு நைட் இல்லாமே கலந்துருச்சு. கலந்தோடனே சரி, வேறு ஏதாவது இவங்கள்ட்ட பேக்கெட்டில் ஏதாவது இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை, இவங்களை பற்றி எதுவுமே இல்லை. சரி, இந்த கேஸ் எதோ மூடிடுவோம், மூடிட்டு இவங்களை புதைச்சிடுவோம் சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் பக்கமாக இவங்களை வச்சு புதைச்சிட்டாங்க. புதைச்சிட்டோடனே கொஞ்சம் வருஷம் கழிச்சு லிங்ஸ்டன் ஒரு ஆஃபீஸர், ஷெரீஃப் ஆஃபீஸர் வந்து இந்த கேஸை எடுத்தார். எடுத்த பிறகு பலாயிரம் மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக துருப்பு வந்து கொஞ்சம் தகவல் வந்ததால் சரி இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல கொஞ்சம் ஐடென்டிஃபிகேஷனில் ஒரு ஜான் யார்ன் ஒருத்தவரை விக்டம்னு சொன்னார். ஆனால் சரியான எவிடன்ஸ் இல்லாமல் அவரும் தப்பிச்சிட்டார். அடுத்தது 5 கொலை பண்ண சீரியல் கில்லர் ஹென்ரி செல்னு ஒருத்தவர், அவரையும் சொன்னார். அவரும் சரியான எவிடன்ஸ் இல்லாமல் அவரும் தப்பிச்சிட்டார். சரி, இதுக்கு மேலே நம்ம கேஸை எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டு இந்த கேஸை அவரும் மூடிட்டார். கொஞ்சம் வருஷம் கழித்து 2014 அவங்க ஃப்ளோரிடாவில் படித்த அவங்க ஃப்ரெண்டு வந்து எனக்கு இந்த பொண்ணை தெரியும்னு சொன்னேனே. அதுக்கப்புறம் இந்த மறுபடியும் இந்த கேஸ் ஓப்பன் பண்ணாங்க. ஷெரீஃபை ஓப்பன் பண்ணார். ஓப்பன் பண்ணி சரி என்னன்னு பார்த்தா அவருக்கு 1970 பின்னாடி போனப்போ அவருக்கு அவங்க வீட்டிலேருந்து இந்த டாமி ஜெயின் அலெக்சாண்டர் தப்பிச்சு ஓடி வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சும் அவங்க இந்த அவங்களோட பொண்ணோட உடம்பு எடுத்துக்க பாடியை கைப்பற்ற வரலன்னு தெரிஞ்சோடனே அவங்க அப்புறம் தான் அவங்க புரிஞ்சிருக்காங்க, அவங்க ஓடி வந்திருக்காங்க. சரிங்க, இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ முடித்த பிறகு பார்த்தா சரி நம்ம இதில் சோஷியல் மீடியாவில் எல்லாம் விட்டு பார்ப்போம் எங்களை பற்றி சொல்லுவோம்னு பார்த்தா அதுக்கும் யாரும் வரல, முன்னேறி வரலன்னு சொன்னேன். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மிஸ் ஆனவங்களாம் வந்து ஒரு இது பண்ணுவாங்களே, நோட்டீஸ்லாம் எடுத்துருப்பாங்களே இவங்களும் மிஸ் ஆனவங்க. அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து எனக்கு தெரியும்னு சொன்ன பிறகு இவங்களுக்கு தெரியும் நான் இவங்க சொந்தக்காரங்கன்னு சொன்ன பிறகு தான் அப்புறம் அவங்க டிஎன்ஏ வச்சு இவங்க டெஸ்ட் பண்ணி ஆமாம் இவங்க சொந்தக்காரங்க, ஒரு ரிலேட்டிவ் வந்து முன்னேறி வந்து இவங்க எனக்கு சொந்தக்காரங்கன்னு சொன்னி வாங்கிட்டாங்க பாடி. அவ்வளோதான், புதைச்சத்தில் போய் பார்த்துக்கிட்டாங்க, வேறு எதுவும் இல்லை இந்த கேஸில். ஆனால் விக்டம் யார் கொலை பண்ண யார் இன்னும் இது வரைக்கும் இந்த கேஸில் யாருன்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது இல்லை தெரிஞ்சிருந்தா, ஏதாவது ஐடென்டிஃபிகேஷன் ஏதாவது தெரிஞ்சால் விக்டம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைங்க. நன்றி.